ஹே சாரி பேபி, நான் எஃபிஐ க்ளோஸ் பண்ண போறேன், உன் நம்பரை கூட அப்படின்னு குமரன் தங்கராஜன் அவர்கள் கேட்ட மாதிரி நிறைய மெசேஜஸ் அவருடைய ஃபேஸ்புக்லேருந்து வந்திருக்கும் போல. இதை பார்த்து நிறைய பேர் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அது ஒரு ஃபேக் ஐடி, அவரை மாதிரியே யாரும் யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சோடனே அது நான் கிடையாது. ஸோ தயவு செய்து என் பேரில் யாராச்சும் பேசுனா திருப்பி பேசாதீங்க, அது ஃபேக் ஐடி, உங்கள் ஐடியா ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு உடனடியாக இந்த விஷயத்துக்கு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு குமரன் அவர்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும் குமரன் அவர்கள் ரொம்ப திறமையான நடிகர், பல சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட பாண்டியன் ஸ்டோர்ஸில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சுட்டு வர்றாரு. இந்த நடிகர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேர் அவங்க பேரில் ஃபேக் ஐடி ஸ்டார்ட் பண்ணி பேசுவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ இவர் தான் இந்த ஆக்டர் போல நினச்சி தேவையில்லாமல் கண்டதை பேசி ஏமாந்துருவாங்க, அப்புறம் கடைசியில் அவருங்களை ஏமாத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிக்குவாங்க. அந்த வகையில் தான் குமரன் அவர்களுடைய பேரில் யாரோ எஃபி பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் ஐடிக்கு ஒரு கோடு வரும், அந்த கோடை மட்டும் என்கிட்ட கொடுங்க. ஏன்னா யார் நல்ல ஆக்டர் அப்படின்னு அப்பப்போ ஓட்டிங் பேட்டர்ன்லாம் வருமா, ஸோ ஓட் பட தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல சில பேர் அதை கொடுத்துட்றாங்க. அதில் ஏமாந்த ஒருத்தங்க அவருக்கு மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் கேட்க அதுக்கு இப்போ ஒரு ப்ராப்பரான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு குமரன் அவர்கள். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில டைம் வீடியோ கால் வாங்கன்னு கேட்டால் கூட ஒரு 2-3 செகண்டு சில ஆப்பை வச்சு அவங்க நான் மாதிரி காட்டுறாங்க. ஸோ தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க, முதல்ல யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, நான் எஃபில் இல்லை அப்படின்னு இந்த ப்ராப்பரான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு. மக்களாகிய நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக கருதணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.